தமிழ் நேசனின் சிறப்பு செய்தி. இந்திய பெண்கள் சுய தொழில் செய்ய துணை புரியும் வகையில் கிள்ளான் பண்டமாறானில் உள்ள MPK பொது மண்டபத்தில் நடைபெற்ற இந்தியர்களின் பாரம்பரிய உடையான சேலையை முறையாக எப்படி கட்டுவது என்பது தொடர்பான பயிற்சியை கை கொடுக்கும் உறவுகள் எனும் பொது இயக்கம் நடத்தியது. 2008 தொடங்கிய இந்த பொது அமைப்பின் தலைவி திருமதி ஏ ஜெயலட்சுமி அவர்தம் குழுவினரும் ஏற்பாடு செய்த இந்த சேலை கட்டும் பயிற்சியில் 60 குடும்ப மாதர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். இந்த பொது இயக்கத்தின் தலைவி திருமதி ஏ ஜெயலட்சுமி, தாம் அரசாங்கத்துறையில் ஒரு தாதியராக பணியாற்றி வந்தாலும் இந்திய பெண்களுக்கு உதவும் வகையில் தாம் தமது செயலவை உறுப்பினர்களுடன் ஒரு பொது சேவையாக செய்து வருவதாக அவர் கூறினார். என் பேர் வந்து ஜெயா. நான் வந்து கை கொடுக்கும் உறவுகளோட தலைவி பேசுகிறேன். இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிளாங்வேலியில் தான் இந்த சங்கம் உருவாக்கப்பட்டது. இது ஒரு 6 காலமாக வந்து இந்த சங்கத்தை நாங்கள் உருவாக்கி நிறைய பெண்களுக்கு இதை நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஓகே, இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நிறைய விதமான என்ன சொல்லுவாங்க கோஷங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க வியாபாரம் பண்ணுற பெண்களுக்கும் வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு தான் இது வந்து நாங்கள் கொடுக்குறோம். அவங்களுக்கு வந்து வியாபாரத்துறையில் ஊக்கமூட்டுறதுக்காகவே இந்த ப்ரோக்ராம் நடத்தணும். சில பேர் என்ன செய்கிறாங்க, நான் வீட்டில் இருக்கிறேன், எனக்கு வந்து ஒரு கைத்தொழிலாக இருக்கட்டும்னு சொல்லி நிறைய பேர் வந்து இங்கே வந்திருக்கிறாங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கேட்குறாங்க, அக்கா பேமெண்ட் ஏன் இவ்வளோ குறைவாக இருக்குது, ஏன் வந்து இவ்வளோ குறைவாக வாங்குறீங்க அப்படின்னு. இது என்ன நாங்கள் சொல்ல வரோம் அப்படின்னா, வந்து இது வந்து B40 உள்ள பெண்களுக்கு நடத்துகிறோம். நாங்கள் குறைந்த விலையில் தான் இவங்கக்கிட்ட வாங்குகிறோம். சில நேரத்தில் எங்களுக்கு உதவிகள் நிறைய இடத்துலேருந்து தான் வருது, இருந்தும் சில நேரத்தில் வந்து எங்களுக்கு பற்றாக்குறை இருக்கிறதுனால நாங்கள் என்ன செய்கிறோன்னா, சிறு தொகையாக வாங்கி இந்த B14 பெண்களுக்கு நாங்கள் உதவிக்கிட்டு இருக்கோம். சில நேரத்தில் எல்லாம் என்ன கேட்குறாங்கன்னா, ஏன்க்கா வந்து நீங்கள் வந்து டேவான் செய்றீங்க, பெரிய பெரிய ஹோட்டலில் செய்யலாமே, பெரிய பெரிய இதில் செய்யலாமே அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் என்ன கேட்டிங்கன்னா, இப்போது இருக்கிற இந்த ஜெனரேஷன், இப்போ இருக்கிற இந்த சிச்சுவேஷனில் வந்து நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் சிம்பிளாக எந்த இடத்துல நம்மளால் நடத்த முடியும் அப்படிங்கிறது தான். என்றைக்குமே நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, வந்து எவ்வளோ கோர்ஸ் வேணாலும் நீங்கள் நடத்தலாம், என்னமான தரமாக கொடுக்குறீங்க அப்படிங்கிறது தான் என்னோட வே. இதுவரையில் சுமார் 250 சிறு தொழில் செய்யும் பெண்கள், குடும்ப மாதர்கள், தனித்து வாழும் தாய்மார்கள் என்று பல்வேறு வியாபாரம் தொடர்பாக பயிற்சிகளை வழங்கியதுடன் அவர்கள் வியாபாரம் செய்ய வேண்டிய வகையில் உதவிகளை செய்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். மேலும் அவர், இன்று சேலை கட்டுவது என்றால் பலருக்கு ஒரு சிரமமான காரியமாக உள்ளது, அத்துடன் இரு சேலையை கட்ட உதவிக்கு தேடும் நிலை ஏற்பட்டுள்ளது. ஏன் இதை ஒரு சிறிய வியாபாரமாக உருவாக்க வேண்டும் என்பதற்கு இந்த பயிற்சியை இன்று ஏற்பாடு செய்ததாக அவர் தெரிவித்தார். இந்த பயிற்சியை முடித்து கொண்ட 60 பெண்களுக்கு பண்டமாறான் சட்டமன்ற உறுப்பினர் தானே லியோங் தக்சி பயிற்சி சான்றிதழை எடுத்து வழங்கினார். அந்த பயிற்சியில் கலந்து கொண்ட கிள்ளான் செந்தோசாவைச் சேர்ந்த திருமதி அகிலா தேவி விஸ்வநாதன், கடந்த 28 தாம் தையல் தொழிலில் செய்து வந்தாலும் திருமண காலகட்டத்தின் போது பலர் தம்மிடம் சேலை கட்ட வேண்டும் என்று கேட்பார்கள். தமக்கு சேலை கட்ட தெரிந்தாலும் அதை முறையாக கட்ட முடியாத நிலை என்றார். எனவே இன்றைய பயிற்சி ஒரு நல்ல பயனை தந்துள்ளதாக அவர் கூறினார். என் பேர் அகிலா தேவி. ஆனால் நம்ம தேவி டெய்லரிங் டெய்லரிங் ஷாப் வச்சுருக்கோம் தாமன் செந்தோசாவில். இந்த தொழிலில் வந்து நான் 28 இருக்கேன். ஆனால் வந்து சாரி ட்ராப்பிங் நார்மலாக கட்டுவோம், ஆனால் முறையாக மெத்தேடாக கற்றுக்கிறது எப்படிங்கிறதுக்காண்டி இந்த KKU ஜெயாக்காங்கிற அந்த டீம் வந்து, கை கொடுக்கும் உறவுகள் டீமில் வந்து நம்மளை இன்வைட் பண்ணாங்க. அப்போ நமக்கு பழகிறதுக்காண்டி வந்தோம். இப்போ பழகிட்டோம், முதல்ல கட்டி காமித்தோம். அது வந்து அழகாக கட்டி முடித்ததையும் உள்ள மெத்தேட் இந்த சேலை கட்டு. நம்ம வந்து டெய்லரிங் செய்கிறதுனால நிறைய கஸ்டமர் வந்து நம்மள்கிட்ட கேட்பாங்க, நீங்கள் வந்து சேலை உங்களால் அயன் பண்ணி கொடுக்க முடியுமா கேட்பாங்க. அப்போ வந்து நம்மளால் முடியும் சொல்லிட்டு அதையிட்டு ஒரு இன்கம் நம்மளுக்கு வருது, எக்ஸ்ட்ரா இன்கம் வருது. அது மேபி இன்னும் எனக்கு இப்போ இருக்க சூழ்நிலைக்கு இங்கே வந்து பார்க்கும்போது பழகும்போது நிறைய கற்றுக்கிட்டேன். அதை மறுபடி என்னோடய டெய்லரிங் ஷாப் வரவங்களுக்கு நான் கிளாஸும் எடுப்பேன். அந்த கிளாஸ் பிள்ளைங்களுக்கு நான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குற மைண்ட் செட்க்கு வந்துட்டோம். நம்ம கடையில் வந்து சார்ஜ் பண்ணால் நம்ம 20 லி வாங்குவோம். நம்ம அவங்க வீட்டுக்கே டைரெக்டாக போயிட்டு அவங்களுக்கு கட்டி விட்டோம்னா 30 ரிங்கிட் வாங்குவோம். நம்ம தமிழ்நேசன் டிவியை லைக் பண்ணுங்க.
சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு.